அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிப்பு. உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டது. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமையகத்தில் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் எடப்பாடி பழனிசாமி. நிர்வாகிகள் புடைசூழ பதவியேற்றவரை வாழ்த்தி முழக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி. தலைமையகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பெரும் தெய்வங்களை வணங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு ஒருமனதாக கழக பொதுச் செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூலை 11 அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் அனைத்தும் செல். ஓபிஎஸ் தொடர்ந்த மனுக்களை நிராகரித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓபிஎஸ்ஐ அதிமுகவிலிருந்து நீக்கிய பொதுக்குழு தீர்மானம் செல்லும். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு உற்சாகம். உயர்நீதிமன்ற தீர்ப்பால் அதிமுக பொருளாளர் பதவியையும் இழந்தார் இபிஎஸ். அதிமுகவின் புதிய பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் செயல்பட தடையில்லை. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் எனும் தனி நீதிபதி தீர்ப்பை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பில் மேல்முறையீடு. புதன்கிழமை 2 நீதிபதிகள் அமர்வில் விசாரிக்க ஒப்புதல். ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவில் இனி ஒருபோதும் இடமில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். அதிமுக நீக்கப்பட்டவருக்கு எப்படி இடம் இருக்கும்? அதிமுக நீக்கப்பட்டவர் எதிர்காலத்திலேயே அவருக்கு இடமே கிடையாது அதிமுக. நிறம் மாறிக்கொண்டே இருப்பவர்களிடம் எப்படி சேர முடியும் என்றும் கேள்வி. தமிழகத்தின் பல பகுதிகளிலும் அதிமுகவினர் கொண்டாட்டம். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். எடப்பாடி பழனிசாமிக்கு தொப்பி கண்ணாடி அணிவித்து எம்ஜிஆராக மாற்றிய தொண்டர்கள். மன மகிழ்ச்சியுடன் ஏற்று சிரித்துக் கொண்டே போட்டோவுக்கு போஸ் கொடுத்து அசத்தல். அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வாகியுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து. இபிஎஸ்ஐ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்திய மத்திய இணையமைச்சர் எல் முருகன். சட்டப்பேரவையில் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தின் நகைச்சுவை பேச்சை கேட்டு சிரித்து மகிழ்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஏற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிதி அறிக்கை இந்த பேச்சு. இத்துடன் இந்த நிகழ்ச்சியில் என கூற முற்பட்டதைக் கண்டு அவையில் சிரிப்பலை. அரசு ஊழியர்கள் லட்சம் லட்சமாக சம்பளம் வாங்குவதாக சட்டப்பேரவையில் பேசிய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அது கொடுக்கணும். சில பேர் வந்து தற்காலிகமாக இருந்துட்டு 5000, 8000, 10000 எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க.
ஆனால் முழு நேர பணியாளர்கள் பல லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. இது நியாயம் இல்லை. அனைத்து பணியாளர்களும் லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவது போன்று உருவகப்படுத்துவதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் கண்டனம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாம் தாள் முடிவுகள் வெளியீடு. www.trb.tn.gov.in என்கின்ற இணையதளத்தில் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம்.